வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கோட் படத்தில் நடித்த நடிகர்களின் சம்பளம் பற்றி பார்க்கலாம் அதாவது எப்போவுமே ஒவ்வொரு படத்தோட பட்ஜெட்டில் மேக்ஸிமம் பங்கு நடிகர்களோட சேல்ரி வந்துடுது காரணம் பார்த்திங்கன்னா படத்துக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கணும்னு நினைக்கிறாங்க காரணம் இன்னொன்று படத்தில் மல்டி ஸ்டார் படமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது போக பேன் இண்டியா படமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அதனால் அதனால் ஒவ்வொரு மொழிகளிலும் இருக்கிற நடிகர்களை இருந்து எடுத்து போடும்போது படத்தோட பட்ஜெட் வந்து மேக்ஸிமம் பங்கு சேல்ரியிலே போயிடுது இப்போ கோட் படத்தில் நடித்த நடிகர்களோட சேல்ரியை பற்றி பார்க்கலாம் படத்தில் விஜய் பிரபுதேவா பிரசாந்த் மீனாட்சி சௌத்ரி ஸ்னேகா ஜெயராம் மோகன் அஜ்மல் பிரேம்ஜி அமரன் வைபவ் லைலா வி டிவி கணேஷ் மோகன் அஜய்ராஜ் அரவிந்த் ஆகாஷ் மாலவிகா சர்மா கஞ்சா கருப்பு இவர் எல்லாருமே பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே இந்த படத்தில் நடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அஜய்ராஜ் இவரோட சேல்ரி வந்து இருபத்தஞ்சி லட்சம் இவர் வந்து அந்த வெங்கட் பிரபுவோட கேங்கில் இருக்கிறவர் விஜய் வெங்கட் பிரபுவோட அத்தனை படங்கள்லேயும் இவர் நடித்திருப்பார் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டுலேருந்து வரிசையாக எல்லா படத்துக்கும் நடித்திருப்பார் அடுத்த நடிகர் யுகேந்திரன் இவரோட சேல்ரி முப்பது லட்சம் இவர் வந்து விஜய் மற்றும் வெங்கட் பிரபுவுக்கு நண்பர் இவர் விஜயோட சேர்ந்து ஏற்கனவே சில படங்களை நடித்திருக்கிறாரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் விஜயோட சேர்ந்து இந்த படத்தில் நடித்திருக்கிறாரு அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற நடிகர் கஞ்சா கருப்பு இவரோட சேல்ரி முப்பத்தஞ்சு லட்சம் இவரும் சில படங்களில் விஜயோட நடித்திருக்கிறாரு ரொம்ப நாளைக்கு அப்புறமே அவர் படத்தில் இந்த படத்தில் தான் நடிக்கிறாரு அவருக்கு இந்த படம் ஒரு பிரேக்காக இருக்கும்னு நம்புகிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வி டிவி கணேஷ் இவருக்கு பேசப்பட்ட சேல்ரி நாற்பது லட்சம் இவர் வந்து விஜயோட மாஸ்டர் மற்றும் பீஸ்ட் படத்தில் நடித்திருக்கிறாரு நடிகை பார்வதி நாயர் இவருக்கு பேசப்பட்ட சேலரி ஐம்பது லட்சம் பார்வதி நாயர் இதுவரைக்கும் விஜயோட நடித்ததில்லை முதல் முறையாக நடிக்கிறாங்க இவங்க அநேகமாக பிரசாந்துக்கோ பிரபுதேவாவுக்கோ ஜோடியாக இருக்கலான்னு நினைக்கிறாங்க அடுத்து பார்க்க போகிற நடிகர் பிரேம்ஜி அமரன் இவருக்கு பேசப்பட்ட சேலரி ஐம்பது லட்சம் இவர் வந்து அதாவது விபியோட கேங் வெங்கட் பிரபுவோட கேங்கில் எப்போவுமே இருப்பார் ஏன்னா அவரோட சகோதரர்னால கண்டனியுமா எல்லா படங்களையும் கண்டிப்பாக இருப்பார் இந்த நடிகர் அரவிந்த் ஆகாஷ் இவருக்கு பேசப்பட்ட சேலரி ஐம்பது லட்சம் இவர் அந்த விபி கேங் அதாவது வெங்கட் பிரபுவோட கேங்கை சேர்ந்தவர் விபியோட படங்கள் எல்லா படங்கள்லையுமே அரவிந்த் ஆகாஷ் இருப்பார் அடுத்த நடிகர் அஜ்மல் இவருக்கு பேசப்பட்ட சேலரி அறுபது லட்சம் இவருக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர் போஸ்டரில் பார்த்தீங்கனாலே இவரும் இருப்பார் விஜயோட விஜய் பிரசாந்த் பிரபுதேவோட சேர்ந்து இவரும் இருப்பார் இவரும் ஒரு வளர்ந்து வர்ற நடிகர் அப்படிங்கிறனால இவருக்கும் அந்த சேல்ரி பேசப்பட்டிருக்கு அடுத்த நடிகர் வைபவ் இவருக்கு பேசப்பட்ட சேலரி அறுபது லட்சம் இவரும் அந்த விபி கேங்கில் உள்ளவர் வெங்கட் பிரபுவோட கேங்கில் எப்போவுமே இவர் இருப்பார் இவர் இல்லாத வெங்கட் பிரபு படமே இருக்காது அடுத்த நடிகை லைலா இவங்களுக்கு பேசப்பட்ட சேல்ரி எழுவத்தஞ்சி லட்சம் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தனால இப்போ கம் பேக் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் விஜயோடு அவங்க ஒரே உன்னை நினைத்துங்கிற படத்தில் ஆனாங்க ஆனால் அந்த படத்துலேருந்து விஜய் வெளியே வந்துட்டார் இந்த படத்தில் தான் முதல் முறையாக இணைந்து நடிக்கிறாங்க அடுத்த நடிகை ஸ்னேகா இவங்களுக்கு பேசப்பட்ட சேல்ரி எழுவத்தஞ்சி லட்சம் இவங்க விஜயோட சேர்ந்து வசீகரா படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் விஜயோடு சேர்ந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க அடுத்து யோகி பாபு அவருக்கு பேசப்பட்ட சேல்ரி ஒரு கோடி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் காமெடியில் இவர் தான் உச்சத்தில் இருக்கார் அதனால் அவருக்கு இந்த சேல்ரி விஜயோட சேர்ந்து நிறைய படங்களை நடித்திருக்கிறாரு ஏற்கனவே நடிகர் ஜெயராம் இவருக்கு பேசப்பட்ட சேல்ரி ரெண்டு கோடி இவர் ஏற்கனவே விஜயோட சேர்ந்து துப்பாக்கி படத்தில் இணைந்து நடித்திருக்கிறார் இவர் மலையாளத்துலேயும் நல்ல மார்க்கெட் அதாவது ஸ்டார் வேல்யூ நடிகர் அப்படிங்கிறனால அவருக்கு இந்த சேல்ரி பேசியிருக்காங்க அடுத்து மீனாட்சி சௌத்ரி இவங்களுக்கு பேசப்பட்ட சேல்ரி மூணு கோடி இவங்க விஜய்யோட பேரா நடிக்கிறாங்க இவங்க வந்து மிஸ்ஸு இந்தியாவாக இருந்தாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் அவங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது அதனால் வந்து அவங்களுக்கு நல்ல சேல்ரி பேசி இந்த படத்தில் புக் பண்ணியிருக்காங்க அடுத்து மைக் மோகன் இவருக்கு பேசப்பட்ட சேல்ரி மூணு கோடி இவர் வந்து ஒரு வெள்ளி விழா நாயகன் தொடர்ந்து வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர் சில காலம் வந்து படங்கள் இல்லாமல் இருந்தவர் கம்பேக் கொடுத்து ஹரா அப்படிங்கிற படத்தில் சோலோ ஹீரோவாக நடித்தார் அந்த படம் போகலை சரியாக போகலை அதனால் இந்த படத்தை ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லனாக நடிக்கிறாருன்னு பேசிக்கிறாங்க அடுத்து வந்து பிரசாந்த் இவருக்கு பேசப்பட்ட சேல்ரி நாலரை கோடி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் எயிட்டிஸ் அதாவது நைன்டிஸில் ரொம்ப உச்சத்தில் இருந்தார் ஒரு ஸ்டார் வேல்யூ நடிகராக இருந்தார் அதாவது விஜய்க்கும் அஜித்துக்குமே வந்து ஒரு டஃப் கொடுத்த ஒரு நடிகராக இருந்தார் இருந்தாலும் காலப்போக்கில் அவருக்கு படங்கள் இல்லாமல் ஆகிட்டார் இப்போ இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காரு இது மூலமாக ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்துட்ருக்கிறார் அடுத்த நடிகர் பிரபுதேவா இவருக்கு பேசப்பட்ட சேல்ரி அஞ்சு கோடி இவருக்கு வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குங்கிறனால இந்த சேல்ரி அவருக்கு அதாவது இவர் ஒரு நடிகர் நடன இயக்குனர் இயக்குனர் பேன் இண்டியா லெவலில் அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது வந்து எப்போவுமே வந்து அதாவது ஸ்டார் நடிகர்களுக்கும் இவர் நடன இயக்குனராக இருந்திருக்காரு நிறைய பேர் படங்களை ஹிந்திலையும் டேரக்ட் பண்ணியிருக்காரு விஜய் வச்சு ரெண்டு படம் டேரெக்ட் பண்ணியிருக்காரு தமிழில் போக்கிரி மற்றும் வில்லு போக்கிரி பிளாக் ஆச்சு வில்லு அந்தளவுக்கு போகலை இருந்தால் கூட விஜய்க்கும் பிரபுதேவாவுக்கும் உள்ள பாண்டிங்ன்னு இருந்துகிட்டு இருக்குது அதனால் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து படத்தோட ஹீரோ தளபதி விஜய் இவருக்கு படத்தில் இரநூறுலேருந்து இரநூத்தி பத்து கோடி வரைக்கும் பேசப்பட்டிருக்கு இவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்குது மிகப்பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்குது இவர் படத்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது தமிழில் மட்டும் இல்லாமல் வேறு மொழி படங்கள்லேயும் இவரோட படங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது பேன் இண்டியா லெவல்லே பார்த்தீங்கன்னா இவர் பட இவர் படத்துக்கு நல்ல ஒரு கலெக்ஷன் இருக்குது அதனால் இவருக்கு அந்த சம்பளம் பேசப்பட்டிருக்கு இவர் வந்து படத்தில் நடிக்க வேண்டாம் அரசியலுக்கு போகணுன்னு முடிவு பண்ணால் கூட இவருக்கு இன்றைக்கும் அவரோட வேல்யூ வந்து அந்தளவுக்கு உச்சத்தில் இருக்குது இத்தனை நட்சத்திர பட்டாளங்கள் நடித்தால் கூட இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏஐ தொழில்நுட்ப முறையில் சேர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்க தான் பேசிக்கிறாங்க இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்